நம்ம மனம் வந்து ஆழ்மனம், மேல்மனம், கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட், சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட், ஈகோ எல்லாமே பிரிச்சிருக்கோம். நமக்கு ஓரளவு புரியுது புரியாமல் இருக்கா? செல்ஃப் டாக் பற்றி நம்ம பேசியிருக்கோம். அப்புறம் வந்து ஆகாஷிக் ரெக்கார்டு இல்லைனா பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறது இதெல்லாமே சொல்லியிருக்கோம். இதில் முக்கியமான விஷயங்களில் சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். நம்ம யார்கிட்ட பேசினாலும் நம்மக்கிட்ட மட்டும்தான் பேசுகிறோம். உள்ளே நிறைய பேர் இருக்காங்க, வெளியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை வெரைட்டியான ஒரு இதுவும் மனப்பதிவுகளும் இங்கே இருக்குது, எல்லாமே இங்கே ரெக்கார்டில் இருக்குது. நம்ம மனம் கான்ஷியஸாக எதை நினைக்குதோ, வெளியிலேருந்து எதை அப்சர்வ் பண்ணதோ, ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலயமா வெளியிலேருந்து என்ன ஸ்டிமுலே வருதோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்த நம்ம உள்ளேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். உள்ளேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன் உள்ளேருந்து கிடைக்குது, ஸ்டோரேஜிலேருந்து கிடைக்குது. ஸ்டோரேஜ்ன்றது மெமரின்னு தெரியுது. இந்த மெமரினா ரெக்கார்டட் ஒன்றுன்னு தெரியுது. ரெக்கார்டட் ஒன்றுன்னா நமக்கு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறப்போ நமக்கு தெரியுது. நம்ம புக்கில் இருக்கிறத நம்ம திருப்பி திருப்பி படிக்கிறது மூலயமா, இம்பார்ட்டன்ட் சிலது படிக்கிறது மூலயமா, திரும்பி திரும்பி வெளியே எடுக்கிறதுக்கானது, அதாவது க்வெஸ்சன் ஆன்சரை வந்து நம்ம எழுத போகிறோன்னா, நம்ம நல்லா படிச்சிருந்தா, ரிப்பீட்டடாக படிச்சிருந்தா, நல்லா அதை பிக்சரைஸ் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி ஆயிரம் டெக்னிக் யூஸ் பண்ணி படிச்சிருந்தா ஈஸியாக எழுதிட முடியுது. இல்லைன்னா அதாவது உள்ளே இருக்குது, நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் அதை அசஸ் பண்ணுறதுக்கான இது வந்து திரும்பி திரும்பி நம்ம யூஸ் பண்ணது கான்ஷியஸாக வெளியே எடுக்க முடியுது தான் எடுக்குது, சிலதை எடுக்க முடியலன்னு தெரியுது. இப்போது ஒத்தது ஒத்ததையே இருக்குன்னு சொல்லுவாங்க. வெளியில் இருந்து ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னும் போது அது ரிலேட்டடாக இருக்கிற விஷயத்த நம்ம வெளியில் வருது, உள்ளேருந்து வெளியில் வருது நமக்கு புரியுது. அதாவது நம்ம ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ்னால ஒரு விஷயத்தை பார்க்குறோம்ன்றது தாண்டி நம்ம அதை பற்றி என்ன நினைக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது. நம்மளோட செல்ஃப் டாக், நம்ம கூட பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உள்ளேருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கான உலகம் இது, நம்மளோட உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம தான் ராஜா. நம்ம வந்து நல்லது கெட்டதெல்லாம் அதை யோசிக்காது. நம்ம ஒன்று விரும்பணுன்னா நமக்கு அதை தந்துடுறது தான் இதனோட வேலை. இது எப்படி அதை வந்து யோசித்து இது நல்லதாக கெட்டதான் முடிவு பண்ண வேண்டியது இங்கே இருக்கிற மைண்டோட வேலை. எதை எடுத்துக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஒன்று ஆசைப்பட்டுட்டோம், நம்ம ஒன்று பிடிச்சிடுச்சு, நமக்கு அதுதான் சர்வைவலுக்கு ஃபிட்டஸ்ட்டுன்னு நினைக்கிறோன்ற மாதிரி இதுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா, அதாவது நம்ம எதை நினச்சாலும் அதுதான் இவங்களுக்கு சர்வைவலுக்கு ஃபிட்டஸ்ட்டு போல் இருக்குது, அப்போ தான் இவங்க வாழ முடியும் போல் இருக்குன்னு இதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்துட்டு, அது ஆசை நினைக்கிறது இல்லை, அது தேவைன்னு நினைக்குது. நம்ம ஒரு ஆசையை நினச்சோன்னா அது நம்ம தேவைன்னு நினச்சிட்டு நம்ம ஆழ்மனம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுது. ஆழ்மனம், உள்மனம் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதுதான் நம்ம எண்ணம் தான் நம்மளை வடிவமைச்சிருக்கோன்னு சொல்கிறோம். ஏன்னா வந்து பல நம்ம உருவானதுலேருந்து ஒரு ரவுண்டாக ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்றப்பே, ஒரு வேவாக போகிறப்ப போயிட்டுருக்கு, அந்த வேவை சுருட்டி ஒன்று ஃபார்ம் ஆகுது, துகள் ஃபார்ம் ஆகுதுன்றப்பே நம்ம மெமரி ஸ்டார்ட் ஆகிடுது. அதுலேருந்து ஸ்டோரேஜ்ன்றது ஸ்டார்ட் ஆகிடுது. அதுலேருந்து வந்து விஷயங்கள் நம்ம சர்வைவலுக்கு தேவையான விஷயங்கள்ன்றதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கப்படுது. நம்ம அது சர்வைவலுக்கு பாதுகாப்பானதுன்னு அதை நம்ப வர்றதுனால, அதுக்காக தான் நம்ம கேட்குறோன்னு நினச்சிட்டு நம்ம எதை நினச்சாலும், அதாவது நல்லது நினச்சாலும் கெட்டது நினச்சாலும் நிறைவேற்றுறதுக்கான அலைன்மெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம வழியாக செயல்படுறதுக்கு வந்து நிற்குது. ஆனால் அதை செலக்ட் பண்ண வேண்டியது கான்ஷியஸாக, இப்போதைக்கு நல்லதாக இருக்கலாம், அது வருங்காலத்துக்கும் நல்லதான்றதை சேர்ந்து டிசைட் பண்ணுறது தான் நம்மளோட முக்கியமான வேலை. அதுக்கு தெரியாததுனால, அது யோசிக்கிற தன்மையில் இல்லாததுனால நம்ம என்ன கேட்டோமோ அது கொடுக்குற லெவலில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இது நம்ம பேசுகிறது கொடுக்குற சிக்னல்ஸை கவனிச்சிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம நெகட்டிவாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறோம், பாசிட்டிவாக பேசணும்னு சொல்கிறோம். பாசிட்டிவாக இருக்கும்போது நமக்கு வந்து எதை சொன்னாலும் அது வந்து அப்படி இருந்தால் தான் நல்லது போல் இருக்குது, அப்படி இருந்தால் தான் சர்வைவ் ஆவாங்க போல் இருக்குது, நம்மளை சர்வைவலை நிறுத்தி வைக்கிறதுக்காக போராடுது. நம்ம சொல்கிற எதுவுமே நமக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு அதை நிறைவேற்ற ஆரம்பிச்சிடுது. அப்போ தான் நம்ம இருப்போம், இல்லைன்னா இவங்க ஆர்ஜினான இவங்க காணாமல் போயிடுவாங்க ன்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம எதை விரும்புகிறோமோ, எதை வேணும்னு நினைக்கிறோமோ, எதை திரும்பி திரும்பி நினைக்கிறோமோ அது தானே அந்த க்வெஸ்சன் தான் ஞாபகம் வர மாதிரி திரும்பி திரும்பி பார்க்குற விஷயம் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதே மாதிரி திரும்பி திரும்பி நினைக்கிற விஷயம் நமக்கு வேணுன்ற விஷயமாக புரிந்து கொள்ளப்படுது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும்
மேபி நமக்கு வர பிரச்சனைங்கிறத நம்ம திரும்பி திரும்பி நினைக்கிறோன்னா அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இருந்தால் தான் அவங்க உயிரோடு இருக்க முடியும் போல இருக்குது. இந்த பிரச்சனை இப்படி கொண்டு போகணும்னு போகும்னு நினச்சோன்னா அந்த வழியாக போனால் தான் அது வந்து இவங்க சர்வைவலுக்கு ஃபிட்டஸ்ட்டாக இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சி அதே விஷயத்தில் அதை கொண்டு போகிறதுக்கான எல்லா முயற்சியும் இதை பண்ணும். அதனால் நம்ம நல்லா இருக்கோன்றதை நினைக்கிறதும் பாசிட்டிவாக இருக்கிறதும், பாசிட்டிவாக நினச்சாலும் இப்படி போனால் இது நல்லதுன்னு நினச்சிட்டு பாசிட்டிவான விஷயங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கும், அந்த வழியில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி பிஹேவ் பண்ணி வெளியில் காஸ் அண்ட் எஃபெக்டில் நம்ம அந்த நோக்கி முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கான வழியும் செய்யும். நம்ம பிலீஃப் தான் அதை நமக்கு செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன விஷயத்தை இன்ஃபர்மேஷனை இங்கே கொடுக்குறோன்றது நமக்கு தெளிவாக இருக்கணும். ஏன்னா இது நம்மளோட சர்வைவலை தான் பார்க்குது. நம்ம எது இங்கே இருக்கிறதவர்களும் தான் வந்து ஆசை இருக்குது. இங்கே போனோடனே அது தேவையாக உணரப்படுது. ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தேவை தான் தெரியும். அது நம்ம இங்கே ஆசையாக மேல் மனசு இங்கே ஆசையாக உணர்றதை விட நம்ம அதை ரொம்ப விரும்புகிறோன்னா அது ரொம்ப தேவை போல் இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டோம். நம்ம உயிர் வாழ்தல் இதுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம உயிர் வாழ்ந்தால் தான் இது முக்கியம். இது உயிர் வாழ முடியும். இது ஒரு வேகத்தில் பல விஷயங்கள், என்ன 1000 வழி இருக்கும் இங்கே, 1000 விஷயங்களுக்கான வழியையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடும். எதுக்கு எப்படின்றதெல்லாம் கேட்காது. நம்ம ஆசைப்பட்டால் அதை நிறைவேற்றி கொடுத்துடும், அதுக்கான வழி காட்டும். நம்ம நல்லா தெளிவாக சிந்தித்து நமக்கு வேணுமா வேணாமான்றதை இந்த இடத்துல தான் முடிவெடுக்கணும். டிசைட் பண்ணி இங்கே ஒன்று சொல்லிட்டோன்னா அது கட்டாயமாக நடந்துடும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த டிசிஷன் மேக்கிங் நம்ம கான்ஷியஸ் மனசுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பேரண்டத்தினுடைய வெளியில் தூக்கி போட்டுட்டோன்னா அந்த விஷயம் கரெக்டான டைமிங்கில் நடக்கிற விஷயமாக, மேனிஃபெஸ்ட் ஆகிற விஷயமாக, வெளியில் விரிகிற விஷயமாக ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன்.